எல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகம் எல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். புனித பிரான்சிஸ் சவேரியார் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களின் வாழ்த்துக்களும் வணக்கங்கள். எதிர்வருகின்ற December 3rd புனித சவேரியாருடைய பெருவிழாவை கொண்டாடப் போகிறோம். அந்த பெருவிழாவில் நவநாள் தொடக்கம் இன்று 24/11/2020. புனித சவேரியாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவரோடு நாம் இறைவனோடு பரிந்து பேசுகின்ற இந்த நவநாளில் சவேரியாரினுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய தொகுப்புகளை தரும்போது உங்களுக்கான கேள்விகள் முடிகின்ற December 3rd நவநாள் முடிகின்ற நாள் அன்று இணையதளத்தில் உங்களுக்கான வினாடி வினாவை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த வினாடி வினாவில் பங்கு பெறுகின்றவர்கள் 3rd உங்களுக்கு வினாடி வினா நடத்தப்படும். வினாடி வினாவில் பரிசு பெறுபவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் அன்றே பங்கேற்று பயன்பெற உங்களை வாழ்த்துகிறேன். ஆகவே இந்த நவநாளில் வருகின்ற அனைத்து அறத்தந்தையர்கள் ஆசிரியர்கள் தருகின்ற கருத்துக்களை கேட்டு வினாடி வினாவுக்கு தயாராக வேண்டுகோள் விடுக்கின்றேன். இதில் பங்கேற்று பயன்பெற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த சவேரியார் வழியாக இறைவன் உங்களுக்கு எல்லா அருள் வளங்களையும் தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புனித பிரான்சிஸ் சவேரியாரை பாதுகாவலராக கொண்டிருக்கும் நமது பள்ளி பெருமை அடைகிறது. நமது பள்ளியில் பணிபுரியும் இயேசு சபையினர், இருபால் ஆசிரிய அலுவலக நண்பர்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர் அனைவரும் புனித சவேரியாருக்கு நெஞ்சார நன்றி கூறுகிறோம். இன்றிலிருந்து 9 நவ நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாட்களிலே சவேரியாரின் பிறப்பு, வளர்ப்பு, இளமை, கல்லூரி படிப்பு, மனமாற்றம், நற்செய்தி பணியை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நாம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும் வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. எசாயா 52:7 இறைவசனத்திலே படிக்கிறோம். 1552 December 2nd வெள்ளிக்கிழமை இரவு நடந்த ஒரு நிகழ்வு. சீனாவுக்கு அருகிலே 40 கிழக்கே ஒரு தீவு, அதன் பெயர் சான்சியன் தீவு. அந்த தீவில் ஒரு சிறிய குடிசை. நோய்வாய்ப்பட்டு ஒருவர் படுத்திருக்கிறார். கருப்பு அங்கி அணிந்திருக்கிறார். கையில் இயேசுவினுடைய பாடுபட்ட சுரூபம் இருக்கிறது. இரவு 12 அந்தோணி அந்தோணி என்று சுகமில்லாதவர் அழைப்பு கொடுக்கிறார். அந்த அந்தோணி பிறப்பால் சீனர். ஓடிப்போய் எரியும் திரை ஒன்றை கொண்டு வந்து படுத்திருப்பவர் கையிலே கொடுக்கிறார். ஆண்டவரே, உம்மை நம்பினேன், நான் ஒருபோதும் ஏமாற்றவிடைய மாட்டீர் என்று நம்புகிறேன் என்று சொல்லி, என்று திருப்பாடலை சொல்லியவாறு அவர் தம் ஆவியை இறைவன் கையில் ஒப்படைக்கிறார். இறந்தவர் யார்? இவர் ஏன் அனாதையாக இந்த ஆளில்லா தீவிலே இறக்க வேண்டும்?
அன்பு மாணவர்களே, பெற்றோர்களே, இவர்தான் புனித பிரான்சிஸ் சவேரியார். ஸ்பெயின் நாட்டிலே 1506 ஏப்ரல் 7 நாள் பிறந்தார். பிரான்ஸ் நாட்டின் தலைநகரில் உள்ள தலைசிறந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பும்படி அவருடைய அன்பு சகோதரி கடிதம் எழுதினார். 500 மைல் பயணம் செய்ய வேண்டும். போக்குவரத்து வசதிகள் இல்லாத போது குதிரை மேல்தான் பயணம் செய்ய வேண்டும். ஏறக்குறைய 20 நாட்கள் பயணம் செய்து பாரிஸ் நகரை அடைகிறார். அங்கே பெரிய அதிர்ச்சி. 4000 மாணவர்கள் அந்த கல்லூரியிலே பல்கலைக்கழகத்திலே படிக்க வந்திருக்கிறார்கள். வித்யா தனம் சர்வ தனாத் பிரதானம் என்று வடமொழியிலே சொல்வார்கள். அப்படி என்றால் கல்வி செல்வம்தான் மற்ற எல்லா செல்வங்களிலும் முக்கியமானது. எனவே இந்த புனிதர் வழியாக நாம் கடந்த காலங்களிலே பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். அவரை போல நாமும் நற்செய்திக்கு சான்று பகர்வோம். இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரை இந்தியாவிற்கு, அதுவும் தூத்துக்குடிக்கு அனுப்பிய மாபெரும் கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். 1942 கோவாவில் வந்திறங்கியவர் அதே ஆண்டு முத்துக்குளித்துறை தூத்துக்குடிக்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய கிராமங்களிலே நற்செய்தியை ஞானஸ்நானத்தின் வழியாக போதித்து வந்தார். லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் திருமுழுக்கை கொடுத்ததாக வரலாறு சொல்லுகிறது. இறைவா, இத்தகைய நல்ல புனிதரை எங்கள் மத்தியில் அனுப்பியதற்காக நாங்கள் அனைவரும் நன்றி கூறுகிறோம். அவருடைய இளமை வயதிலே உமக்காக பணிபுரிய வேண்டும், நற்செய்தியை அறிந்து அதற்காக வீர மரணம் அடைய வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினரையெல்லாம் துறந்து இந்தியாவிற்கு வந்து தூத்துக்குடியிலே மறைப்பணி செய்ததாக நாங்கள் அறிகிறோம், நம்புகிறோம். இறைவா, அவரை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்கு நன்றி கூறுகின்ற இந்த வேளையிலே எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இளைஞர்களுக்கு நல் ஒழுக்கத்தையும் கல்வியையும் நாங்கள் எடுத்து சொல்லவும், குறும்பு செய்கின்ற இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் நல்வழிப்படுத்தவும் எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் புனிதர் சவேரியார் வழியாக இருந்து மன்றாடுகிறோம். ஆமென். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தார் கவலை இல்லை.